அந்த இதுல இருந்தே படிச்சிருங்கோ அந்த இல்ல இல்ல மாமா அது முந்தின முந்தின வரிில இருந்தே படிச்சிருங்கோ ஆ பிஞ்சரேன உச்சர்பினாம் அது வந்து கிளியரா சொல்லலையே கிளாஸ் கிளாஸ் ஆ இருந்தே படிச்சுங்க பிஞ்சரேன அரமே கிட்டமா ஆ படிங்கோ படிங்கோ ஆ பிஞ்சரேன உச்சர்பினாம் மூபுர மணிนาม ஜாலேன रंजित शरीर பாவகேன इव भगवता

அந்த பிஞ்சரேன அப்படிங்கிறது பீதம் ரத்தம் அந்த கலர் அந்த மணியினுடைய அந்த உச்சர்ப்பினா அது அந்த மணியினுடைய அந்த பிரபா ஜாலம் வந்து மேலே எழும்புறதுனால நூப்புரமணினாம் பிரபா ஜாலேன ரஞ்சித ஷரீரத்தயா அந்த ஸ்திரீயினுடைய அந்த சாண்டால கண்ணியினுடைய சரீரமானது அப்படியே ரஞ்சிதம் அப்படின்னா ரொம்ப சோபிதம் அப்படி இருக்கிறதுனால அது எப்படி தெரியறது அப்படின்னா பாவகேன இவ பகவதா பாவகேன அந்த பாவகேன அந்த பகவதா அக்னி தேவரானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரூப ஏக பக்ஷபாத்தினான்னு சில புஸ்தகத்தில் இருக்குது ரூப ஏவ பக்ஷபாத்தினான்னு எனக்கு இருக்குது ஸோ ரூப ஏவ பாத்தினா அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ரூபத்தை மாத்திரம் வந்து இது பண்ணுறதுக்கு அதாவது இந்திரிய ரூப தேஜஸ் அதுதான் சக்ஷு இல்லையா ஸோ அதை கிரகிச்சிக்கிற அதை மாத்திரம் கிரகிக்கிற அந்த தேவர் அது அதாவது அந்த கிரகணத்துக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த அக்னி தேவர் ஆனவர் இவளை என்ன இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பிரஜாபதியும் அப்பிரமாணி குருவதா இப்பேற்பட்ட ஒரு அழகிய இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு ஸ்திரீயை போய் சாண்டால குலத்தில் வந்து புறக்க வச்சுட்டாரே அப்படின்னுட்டு அவளுடைய ஜாதி சம்சோதனார்த்தம் அவளுடைய ஜாத்தியை வந்து ப்யூரிஃபை பண்ணுறது இந்த நீச்ச ஜாத்தியில் பிறந்தாலும் அவளை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கோசரம் ஆலிங்கித தேஹாம் அவளை ஆலிங்கனம் பண்ணின்ற மாதிரி காட்சி அதாவது அவ்வளோ ஒரு அந்த அந்த மணியினுடைய ரிஃப்ளெக்ஷன் மேலே இழங்கும்போது மாதிரி பீத்தவரணமாக ஆயிருப்போம் அந்த பீத்தவரணம்ங்கிறது இதெல்லாமே எக்ஸாஜரேஷன் இதனால் அக்னி தேவர் வந்து அவ்வளோ ஆலிங்கனம் பண்ணிண்டாலாம் இல்லை அந்த அந் அந்த ரூப ஏக்க பக்ஷபாத்தினாங்கிற இடத்துல உங்களுக்கு தர்க்கத்தை கொண்டு வரார் நம்ம இவர் பானபட்டர் அந்த தர்க்கத்தில் போட்டு போட்டிருக்கிற மாதிரி அவர் வந்து ரூபத்துக்கு காரணம் அந்த கிரகிக்கிறதுக்கு அந்த அக்னி தேவன் காரணமாக இருக்குது ஸோ அப்படி ரூபத்தை மாத்திரம் காமிக்கக்கூடிய அந்த அக்னி தேவர் இந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா இப்படி பிரஜாபதி வந்து இவளை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணிட்டாரே ஒரு நீச்ச குலத்தில் அப்படின்னுட்டு அதை திரஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த பிரஜாபதியினுடைய க்ரியேஷனை வந்து திரஸ்காரம் பண்ணுற மாதிரி நீ வேணால் அவளை நீச்ச குலத்தில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் பிறக்கும்படி செய்திருக்கலாம் ஆனா நான் வந்து என்னோட அக்னிங்கிறது எப்பவுமே இது பண்றது என் அவளுடைய அவளை வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால அவளுக்கு ஒரு ஜாதி சம்சோதனம்ங்கிறது ஆயிடுறது அப்படிங்கறத சொல்ற சரியா இருக்கா இப்போ இந்த லைனு என்னமாமா ஆ அதான் சோ அதுதான் அடுத்தது படிங்க மாங்க இருக்கு அவளுடைய அந்த இடுப்பு பிரதேசம் அவளுடையதேசம் எப்படி அந்த அப்படின்னாங்கிறது எப்படி அப்படிங்கறத சொல்றார் அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த இடுப்புல அவளுடைய நேவல் போர்ஷன்லேருந்து கிளம்புற அந்த ரோமங்கள் அந்த ரோமங்களே ஒரு வலி மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஆவலி ஒரு என்ன சொல்றது அந்த அந்த த்ரிவல்லின் வா அந்த வல்லின்னா அந்த கோடுன்னு வா அந்த சாமுதிரிகா லக்ஷணம் இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த கோடு இருக்கும் இந்த பட்ட கிட்ட திரிவல்லி இருக்கும் நீங்க குமார சம்பவத்துல கூட பார்வதியை வர்ணிக்கிறோம் வர்ணிக்கும் போது இதை கோட் பண்ணுவா இவளுக்கு வந்து அந்த ரோமத்தனுடைய அந்த ஆவலி அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஜலம் தூக்கின்னு வரதுனாலையும் அந்த இடுப்பு பிரதேசத்தில் ஒரு ஒரு மார்க் மாதிரி இருக்குது அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா அனங்கவாரண நக்ஷத்திர மாலாயமானேன அனங்கவாரணம்ங்கிறது அனங்ககங்கிறது உங்களுக்கு காமன் மன்மத்தன் மன்மத்தன் ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு காமன்ட்ரியில் ஒரு காமன்ட்ரியில வந்து அனங்கசிய வாரணம்னு போட்டிருக்கார் அந்த மன்மத்தனனுடைய யானை அப்படின்னு போட்டிருக்கார் அது வந்து இன்னொரு காமன்ட்ரியில் வந்து என்னென்னா அனங்கசிய வாரணம்ங்கிறது ஒன்றும் பிரசித்தமே கிடையாது மண்மத்தனனுக்கு ஏதாவது யானை இருக்கான்னா தெரியல ஸோ இங்கே வந்து அனங்கக ஏவ வாரணகன்னு போட்டிருக்கார் இந்த காமனே ஒரு வாரணம் ஒரு ஹஸ்தி அந்த ஹஸ்தினாக இது சிறக அந்த அந்த யானையினுடைய தலை அந்த தலையில் இருக்கிற அந்த நட்சத்திர மாலா நட்சத்திர மாலாங்கிறது அதாவது அந்த நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அந்த உச்ச குல யானைகளுக்கு அந்த மதஜலம் ஒழுகும்போது அந்த கஜமுக்திகம்னு ஒன்று வரும் அந்த கஜமுக்திகம்ங்கிறது கிடைக்கிறது காட்டில் தான் கிடைக்கும் ஏன்னா வந்து அது மத மதம் பிடிச்ச ஸ்டேட்டஸில் இருக்கும்போது யானையை எதிர்த்துண்டு யாராலேயும் போக முடியாது ஸோ அப்போ காட்டில் வந்து அந்த கஜ ரொம்ப ரேர் இது வந்து ரியலா இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது கவி பிரௌடோக்தினாலும் தெரியாது நமக்கு சோ வந்து அந்த மாதிரி அந்த வாரணத்தினுடைய சிரஸ்ல இருக்கின்ற அந்த நட்சத்திர மாலா அது எப்படி இருக்கோ அது மாதிரி ரோமராஜி லதா ஆலவாலகேன ஆலவாலகம்ங்கிறது என்னன்னா ஜலஸ்தாபன ஆதார ஸ்வரூப்பேன அந்த இடத்துல அந்த அந்த ஆவலிங்கிறது அவளுக்கு இருக்கு அது வந்து ரோமராஜி ராஜி அவளை ரோமம்னா அவளுடைய அந்த மயிறு அந்த அது அந்த நாவி பிரதேசாத்து வர அந்த மேலே வர அந்த இது ரோமம் ஸோ அது வந்து என்னென்னா ஒரு மேகலா தாம்னா பரிகத்தை ஜகனா ஜெகனஸ்தலம் அவளுடைய அந்த மேகலாங்கிறது ஒட்டியானம் அந்த ஒட்டியானம் போட்டுருக்கிற மாதிரி இருந்தது அவளுடைய இடுப்புக்கு சரியா அவளுடைய பரிகத்தை அவளுடைய ஜெகனஸ்தலத்துக்கு அந்த மாதிரி சமந்தாத்து வியாப்தம் அந்த அப்படி தெரிஞ்சு தான் அந்த அவளுடைய இடுப்பு பிரதேசம் சரியா காலிந்தி சக்யா கிருத கண்ட ஸோ வந்து என்ன அப்படின்னா அதிஸ்தூல அவள் கழுத்துல வந்து நல்ல குண்டு குண்டான முக்தா மணி முத்துக்களான நெக்லஸ் மாதிரி போட்டுருக்கா கழுத்தில் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இவ கருப்பான சரீரம் அந்த கருப்பான சரீரத்தில் வெள்ளையான முத்து மணி வந்து அவளுடைய கண்டத்தை ஒட்டி போட்டுருக்கா அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கங்கை கங்கைங்கிறது சொர்க்க சொர்க்காங்கிறது எப்படி வெள்ளையா இருக்கும் யமுனைங்கிறது எப்பவுமே கருப்பு ஸோ அந்த ஸ்வர்க்காங்கிறது அந்த யமுனைய போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் புரியுறதா ஸோ அதிஸ்தூல முக்தாபல கட்டிதேன சுஜினா ஹாரேன அதிஸ்தூலம் ரொம்ப பெரிஷா இருக்கிற அந்த யானி முக்தாபலானி அந்த முத்துக்களான ஆன அந்த முத்துமணிகள் மணிகள் தைகி அதனால் ஆர் தைகி கட்டித்தக அதனால் நிர்மாணம் செய்யப்பட்ட தேன அவைகளினால் சுச்சினா ரொம்ப சுச்சினா இன் ஜென்ரல் பியூர்னு அர்த்தம் இங்கே வந்து ரொம்ப பிரகாசமாக ரொம்ப உஜ்வலமாக இருக்கின்ற அந்த ஹாரேன அந்த மாலையினால் எப்படி வந்து தெரியறது அப்படின்னா காலிந்தி சங்கையா யமுனாங்கிற ஒரு பிராந்தியா கங்கா ஸ்ரோதசா இவ அந்த கங்கா பிரவாகமானது கிருதகண்ட கிரா கிரகாம் அந்த கிருத்தக அந்த கண்டத்தை பிடிச்சிக்கிற மாதிரி கலத்தை வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கான் எப்படி வந்து கங்கை வந்து வெள்ளை யமுனை வந்து கருப்பு ஸோ இவ சரீரமானது யமுனைக்கு ஈடா கருப்பாக இருக்குது அவ போட்டு அந்த முத்து மாணி மணிங்கிறது கங்கை போல வெள்ளையா இருக்கு ஸோ இவ கழுத்துல வந்து அந்த மணி இருக்கும்போது அது எப்படி வந்து காட்சி அளிக்கிறது அப்படின்னா கங்கை வந்து யமுனையை வந்து தழுவிக்கிற மாதிரி இருக்கான் ஸோ இவ அதிஸ்தூல முக்தா பல கட்டித்தேன ரொம்ப பெரியதாக இருக்கின்ற அந்த முத்து மணியினால் கட்டப்பட்ட சுஷினா ஹாரேன ரொம்ப பிரகாஷத்தோடு இருக்கின்ற அந்த ஹாரத்தினால் என்ன அது எப்படி எதனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால எது மாதிரி தெரியறது அப்படின்னா கங்கா ஸ்ரோத செய்வ கங்கா ஸ்ரோதஸ் போல ஆ ஓகே காலிந்தி சங்கையா காலிந்தி சங்கையா கிருதகண்ட கிரகம் ஸோ வந்து அது அது வந்து எப்படின்னா அந்த சாண்டால கன்னியாங்கிறவ கங்கை யமுனைக்கு ஸோ அதுதான் ஸோ இங்கே வந்து சாண்டால கன்னியைக்கு அந்த கண்ணியின் இடத்தில் அந்த யமுனாக்கு சமானமான ஒரு ஷியாமம் ஒரு கருப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு பிராந்தி பிராந்திமான் அதே மாதிரி ஹாரத்துல கங்கா பிரவாகம் அப்படிங்கிறது ஒரு உத்ரேக்ஷம் திரவியோத்பிரேக்ஷா இது ரெண்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கு சகாயம் பண்ணுறதுனால இங்க அங்காங்கி பாவேன உங்களுக்கு வந்து சங்கரம் இது ரெண்டுத்துக்கும் சரியா பிராந்தி மத்த அலங்காரத்துக்கும்

விசனமாகற அந்த புண்டரீக லோச்சனாம் அந்த வெள்ள தாமரை வந்து எப்படி சரத்காலத்துல வந்து பூக்குமோ அது போன்ற விரிந்த கண்களோடு இருக்கிறாள் இவள் புண்டரீக லோ சரத் சரத் கால அதாவது சரத் விகசித்த புண்டரீகம் இவ இவளுடைய லோச்சனாம் சரத்காலத்தில் விரிஞ்சு நன்னா பூ பூக்கின்ற அந்த விக்கசித்தானி அப்படின்னாலே நல்லா இதுவாக இருக்குது ப்ளூம் ப்ளூமிங் அப்படி இருக்கிற புண்டரீகானி கமலங்கள் அந்த கமலங்களே இங்கே வந்து நேத்திரங்கள் எஸ் யாகா சா தாதிருஷி ஸோ வந்து இங்கே வந்து இவளுக்கு நல்ல விரிந்த பரந்த நல்ல பெருசான தாமரை போன்ற கண்கள் சரியா அடுத்தது படிங்கோ ஷம் இவ அப்படிங்கிறது வர்ஷா காலம் இவ வருஷா காலத்துல ஜாலாம் எப்படி கனாகா அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கிற ஏ கேசாகா எந்த கேஷங்களோ அவைகளினுடைய ஒரு கூட்டம் எப்படி வந்து சரத்காலத்தில் வந்து அதாவது வருஷா காலத்தில் எப்படி அந்த மேகங்கள் வந்து கருப்பாக அந்த கேஷங்கள் போல இருக்குமோ கேஷத்தினுடைய சமூகம் போல அவ்வளோ டார்க்காக காட்சி தருமோ அதே மாதிரி இவளுடைய கேஷங்கள் இவளுடைய கேஷஜாலாம் இந்த இவளுடைய அந்த தலைமுடியானது அந்த இவ கனம் பிராவிருஷ கனம் அந்த ஷரத் இது மழை காலத்தில் எப்படி வந்து அந்த மேகத்துக்கு ஒரு கருப்பு இருக்குமோ அந்த மாதிரி கருப்போட முடியோடு இருக்கின்ற இவ்வோ மேகத்துக்கும் சொல்லிவிட்டு இவளுடைய தலைமுடிக்கும் சொல்கிறார் ரெண்டுத்துக்கும் சொல்கிறது சரியா அடுத்தது மலையமேகலாம் மலய சந்தன பல்லவ அவதம்சாம் ஆ மலய மேகளாம் இவ சந்தன ஒரு पर्वतம் அந்த மலயस्य அந்த पर्वतத்தினுடைய மேகலா மேகலாங்கிறது पर्वतத்துக்கு மா மேகலாங்கிறது அதுனுடைய மத்தியபாகம் மத்திய தேஷம் வந்து எப்படி வந்து சந்தன பல்லவ அவதம் சாம் அப்படின்னா சந்தனத்தினுடைய பல்லவாக அந்த கிசலயங்கள் அவைகளே அவத்தம் சாகனா அவங்களுக்கு பூஷணங்கள் அந்த எப்படி வந்து மலைய பருவத்தத்துக்கு மிடில் போர்ஷனில் அந்த சந்தன மரங்களினுடைய கிசலயங்கள் பல்லவங்கள் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக அலங்காரம் பண்ணிகிட்டுருக்கோ அதே மாதிரி இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா இவ வந்து அதே சந்தன பல்லவத்தை தன்னுடைய ஒரு ஆபரணமாக போட்டுகிட்டு இருக்கா சரியா மலையத்துக்கு எப்படி வந்து சந்தன பல்லவ அது அதனுடைய மேகலா சென்டர் போர்ஷனுக்கு எப்படி வந்து சந்தன பல்லவங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸாக இருக்கோ அதே மாதிரி இவன் வந்து அந்த சந்தன பல்லவங்களை தான் வந்து ஆர்னமெண்ட்டாக இது பண்ணிட்டுருக்கான் அணிஞ்சின் இருக்கான் சரியா அடுத்தது நட்சத்திர ஸ்ரவண ஆபரண பூஷிதா நக்சத்திர மாலாம் இவ நக்ஷத்திரங்களினுடைய ஒரு மாலா மாலானா ஒரு சரக்கு ஒரு மாலை அவைகளை போல சித்திர ஸ்ரவண ஆபரண பூஷிதாம் சித்ராணி அப்படின்னாலே பலவிதமான ஸ்ரவணசிய கர்ணத்தினுடைய ஆபரணங்கள் அந்த ஆபரணி பூஷிதா சா தாம் அந்த ஆபரண ஆபரணங்களினால் அலங்காரம் பண்ணப்பட்ட இவள் எப்படி வந்து நக்த்திரமாலிவ அந்த அதாவது இவ இவ வந்து சித்திரசிரவண ஆபரண ஆபரணி சமயை நக்ஷத்திரை பூஷிதாம் சித்திர சித்திர ஆசிரவணவ ஆபரணே எஸ்ய சா தாம் இவ ஸோ இவ வந்து அந்த ஆபரணங்கள் அந்த மாதிரி ஆபரணங்களை இவ போட்டுருக்கான் ஆ ரெண்டு சொல்லணும் இல்லையா இங்கே ஸோ இவ இவ கன்னியாக்கு சொல்லும்போது சித்திரம்னா ரொம்ப அத்புதம் அற்புதமான ஒரு ஸ்ரவணாபரணம் ஸ்ரவணத்துக்கு ஒரு ஆபரணம் காணங்க அவளுடைய காதுகளுக்கு ஆபூஷணங்கள் பூஷணம் பூட்டுனு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம்னு பரணி நட்சத்திரம்னு போன்ற நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு மாலை எப்படி இருக்குமோ நட்சத்திர மாலாங்கிறது எப்படி இருக்குமோ அந்த நட்சத்திர மாலாவில் இருக்கிற நட்சத்திரங்கள் எவைகள் அப்படின்னா நட்சத்திரானாம் மாலால் அதுல வந்து சித்திர சைத்திரம் ஸ்ராவணம்ங்கிறது உங்களுக்கு வந்து நட்சத்திரம் சோ சித்திர நட்சத்திரம் சிரவணா அப்புறம் பரணி அதனால பூஷிதாம் அதனால் அலங்காரம் பண் ப பண்ணப்பட்ட அந்த அந்த நட்சத்திரம் ஆலா இவ வந்து எப்படின்னா ரொம்ப சித்திரங்கிறது இவளுக்கு வந்து என்னென்னா அத்தமான ஸ்ரவணாபரணம் ரொம்ப ரொம்ப விசித்திரமான அத்புதங்கிறது அவள் இன்னும் பெரிய ராஜாக்களோ ராணிகளோ போட்டுக்கிற ஒரு ஆபரணத்தை அவள் போட்டுக்கல ரொம்ப விசித்திரமான ஆபரணங்களை போட்டுருக்கிற அதனால் அலங்காரம் செய்யப்பட்ட அவள் சரியா இருக்கா ம் ஸோ வந்து இங்கே சித்திரங்கிறது நீங்கள் வந்து ஸ்லேஷம் சொல்லி ரெண்டு அர்த்தம் சொல்லணும் அங்கே சொல்லும்போது நட்சத்திரங்கள் இங்கே சொல்லும்போது இவளுக்கு வந்து விசித்திரமான ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சரவணாபரணத்தை போட்டுக்க ஓகேவா போட்டுருக்கா அதுக்கப்புறம் கமலோபா ஸ்ரீயம் இவ லக்ஷ்மி போல ஹஸ்தஸ்தித கமல சோபாம் அவளுடைய ஹஸ்தே அவளுடைய கரத்தில் ஸ்திதா இருக்கின்ற கமலசிய அந்த கம பங்கஜத்தினுடைய சோபா சோ வந்து என்ன அப்படின்னா இவளுக்கு இவளுக்கு வந்து எப்படி வந்து லக்ஷ்மியானவள் தன்னுடைய கையில் வந்து கமலத்தை வச்சுட்டுருக்காளோ அதனால் அந்த கமலத்தினுடைய அழகோட சோபையோட அந்த லக்ஷ்மியானவள் இருக்காளோ அந்த லக்ஷ்மியை போல இவள் தன்னுடைய கையில் அந்த கமலத்தினுடைய சின்னத்தை வச்சுட்டுருக்காள் இவ இவள் வந்து கையில் கமலம் வச்சுக்கல கமல சின்னங்கிறது இவள் கையில் இருக்கு சரியா ம் அதான் அடுத்தது மூர்ச்சாம் ஆ மூர்ச்சாம் இவ மோகத்தை போல மனோஹாரிணி வந்து மோகம்ங்கிறது எப்படி வந்து நம்மளுடைய மனசை வந்து கவருவுமோ கவரும்ங்கிற போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது போயிடுத்துன்னா நமக்கு வந்து நம்மளுடைய மனோவருத்தி வந்து செயல்படுறத விட்டுடும் நிறுத்திடும் அதே மாதிரி இவ அது அது வந்து இன் ஜென்ரல் மூர்ச்சாமிவ மனோஹாரிணிங்கிற இடத்துல எப்படி மூர்ச்சாங்கிறது அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டு அதில் வந்து மனோஹாரிணிங்கிறது மனசை எடுத்து கொண்டு போய்விட்டது மனோவருத்தியை ஒரு வியாபாரமே இல்லாமல் வியாபார ரஹிதமாக ஆக்கிறது எது அப்படின்னா அந்த மூர்ச்சா அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறது இவ இடத்துல என்ன அந்த மூர்ச்சா போல அந்த மூர்ச்சாவானது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளுடைய சித்தவருத்தி நம்மளுடைய மனோவருத்திங்கிறது எப்படி எதுலேயும் ஈடுபடாமல் அப்படியே ஸ்தகிச்சு நின்னுடுமோ அதே போல் இவ அந்த மூர்ச்சையை போல் மனோஹாரிணி பாக்கரவாழனுடைய மனசை பார்க்கறவாளனுடைய சேத்தஸை அபகாரம் பண்ணுறான் நல்லா இருக்குதுல மூர்ச்சாமிவ மனோஹாரிணி அரண் பூமி அக்ஷத ஆ அரண்ய பூமி அக்ஷத ரூப சம்பாம் அரண்ய அதாவது எப்படி வந்து காட்டுல வந்து எல்லா மரங்களும் அங்கே வந்து எப்பவுமே வந்து வளர்ந்துட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு க்ஷதிங்கிறது இருக்காது அவைகளுக்கு அழிவுங்கிறது யாராக போய் வெட்டினாதான் உண்டு ஸோ அந்த மாதிரி அரண்ய பூமின்னு இவை அந்த கானனத்தில் இருக்கிற அந்த பூமி போல் மேலும் வந்து அந்த பூமி வந்து அக்ஷத ரூப சம்பன்னாம்னா அந்த பூமி வில் ஆல்வேஸ் பி ஃபர்டைல் அதில் வந்து எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சின்னு இருக்கும் அங்கே வந்து எல்லா எல்லா சீசன்ஸும் கரெக்டாக ந நடந்துருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சாயில் வில் ஆல்சோ பி ஆல்வேஸ் ஃபர்டைல் அதே மாதிரி இவளுக்கு அக்ஷத ரூப சம்பன்னாம் அப்படின்னா அந்த க்ஷதியே இல்லாத ஒரு ரூபம் அதோடு இருக்கிற ஒரு ஆக்கிருதி விசேஷம் தேனை அதனால் அந்த ரூப்பேன சம்பன்னா அந்த ரூபத்தோடு இருக்கிற ஸ்திரீயான இந்த சாண்டால கன்யா மேலே அதாவது எப்படி வந்து அந்த திவ்ய ஸ்திரீகள் இருக்காள் டாம்சல்ஸ் எல்லாம் அந்த இவாழ்லாம் அப்சரசுகள்லாம் அவ வந்து எப்படி வந்து ஆகுலீனம் ஆகுலீனாம் அப்படின்னா கவுனா உங்களுக்கு பிருத்திவி கவு அதில் வந்து ந பவந்தி அதனால் அகுலீனா அந்த அவ வந்து அந்த ஸ்திரீகள் வந்து அந்த அப்சர ஸ்திரீகள் வந்து இங்கே வந்து பிறக்கலை அவளுக்கு ஜென்மா இங்கே ஆலை அதனால் அவா வந்து ஆகுலீனா அகு அகுலீனா தாம் அதாவது அந்த திவ்ய ஸ்திரீகள் அந்த தேவ சம்பந்தினியாக இருக்கிற அந்த யோசித்து அந்த ஸ்திரீகள் அவைகள் அவர்களை போல இவளும் அகுலீனா அப்படின்னா அவளுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா அவா வந்து இந்த கூனாலே பிருத்வி நம்ம படிச்சிருக்கோம் அந்த அந்த பிருத்திவியில பிறக்காத காரணத்தினால் அவளா அகுலீனா இவளுக்கு வந்து சாண்டால பட்சத்துல சொல்லும்போது எப்படின்னா இவளுடைய வம்சம்ங்கிறது ரொம்ப பிராசஸ்திய வம்சம்ங்கிறது கிடையாது அதனால இவளுக்கு வந்து அகுலீனா ஒரு ஒரு அந்தியஜ குலோப்பன்னதையா இவளுக்கு வந்து கர்ஹிதாய்வோ அதனால இவ வந்து அந்த திவ்ய யோஷித்தம் இவ அகுலீனா அந்த திவ்ய ஸ்திரீகளை போல இவர்கள் அகுலீனா பட் அவர்கள் அவளுக்கு சொல்லும் போது அந்த அகுலீனாங்கிறதுக்கு நீங்க வந்து இப்போ உற்பத்தியே வேற மாதிரி சொல்லணும் அவா வந்து கு அப்படிங்கிறது பிருத்திவி அந்த கௌல லீனான பவந்தி இது அகுலீனா அவா இவ வந்து என்ன அகுலீனான்னு சொல்லும் போது நகுலீனா இது அகுலீனான்னு இவளுக்கு சொல்லணும் சரியா அடுத்தது வடிந்தோம் இவ இல்ல ஒண்ணு நித்ராமிவ லோச்சன கிராஹினி எப்படி வந்து அந்த அந்த கண்ணை வந்து அப்படியே இழுத்துக்குமோ அந்த நித்ரைங்கிறது அதே மாதிரி இவ வந்து என்னன்னா எப்படி வந்து நித்ரையானது எல்லாருடைய கண்களையும் வியாபார சூன்யமா செஞ்சுடுறதோ அதே போல் ததைவ சா கன்யகாபி இந்த ஸ்திரீயும் கூட இந்த பொண்ணும் கூட என்ன அப்படின்னா தன்னுடைய சௌந்தர்யத்தினால் எல்லாரையும் ஒரு செகண்ட் வந்து அப்படியே இழுத்து நுடுறா தன் பக்கத்தில் எல்லாருடைய கண்ணையும் வந்து அவளும் இழுத்து நுடுறா யார் போலனா நித்ராம் இவ நித்ரையானது எப்படி வந்து நம்மள சடார்னு நமக்கே தெரியாம நம்ம கண்ணு மூடின்னு தூங்கி போய்டுறோம் இல்லையா சோ அதே மாதிரி இவ வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே இவளுடைய இவளுடைய அந்த நிதிரைய நித் இவளுடைய இவளுடைய அழகானது எல்லாருடைய கண்களையும் கவர்கிறது இழுத்து நூன்றுறது எல்லாரையும் சரியா அதான் அடுத்து

அந்த எப்படி வந்து அந்த இன்னொரு அர்த்தம் வந்து என்னென்னா மாத்தங்க குலம்ங்கிறது ஹஸ்தி சமூகம் உங்களுக்கு வந்து யானைகள் வந்து லேக்குக்கு போய் பாண்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறதே வந்து தான் தண்ணி குடிக்கிறனோங்கிறத விட அந்த அங்கே இருக்கிற தாமரைகளை பிடிச்சி எரியணுங்கிறதுக்கு தான் போகுமா ஸோ அதனால் அந்த மாத்தங்க குல தூஷிதாங்கிறது மாத்தங்கிறது ஹஸ்தி சமூகத்துக்கு போகிறது அந்த மாத்தங்க குலேன தூஷித்தான் அந்த கமலினியும் இவை அந்த மாத்தங்க குலத்தில் குல குல சமூகம் அந்த ஹஸ்தி குலத்தினால் தூஷிக்கப்படுகின்ற அதான் தூஷிக்கப்படுகின்றனா அவை அவைகளுக்கு பிடிக்கலை அங்கே இருக்கிற தாமரைகள் அந்த தண்ணி குடிக்க போகும்போது அவைகளை இழுத்து கடாசிவிடும் அந்த தாமரைகள் அந்த தாமரை போல இருக்கிற ஈவோ இவளுக்கு வந்து எப்படி மாத்தங்க குல தூஷித்தாம்னா மாத்தங்க குலத்தி குலேன தூஷித்தாம் குலைகி தூஷித்தாம் அந்த மாத்தங்க குலத்தில் இவ பிறந்ததுனால மலினி கிருதாம் அப்படின்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் அமூர்த்தாம் இவ அமூர்த்தாம் அமூர்த்தாம் இவ ஒரு மூர்த்தா அப்படின்னா சரீரினின்னு அர்த்தம் அமூர்த்தாம்னா சரீரம் இல்லாதது அது சரீரம் இல்லாதத எப்படி வந்து தொட முடியாதோ அது ஸ்பர்ஷ வர்ஜிதாமோ இருக்குமோ அதே போல இவ வந்து இந்த குலத்தில் குலத்தில் பிறந்ததுனால ஸ்பர்ஷ வர்ஜிதாம் ஸ்பர்ஷத்துக்கு அர்ஹா இல்லை இவ வந்து நீச்ச குலத்தில் பொற பிறந்ததுனால நிஷித்த ஸ்பர்ஷாம் அர்த்தம் தர்மசாஸ்திராத சாண்டால ஸ்பர்ஷ நிஷித்தா இது பாவ அப்படின்னு வியாக்கியான போட்டிருக்கார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பலாம் ஆஹ் ஆலேக்கிய கதாமிவ தர்ஷன மாத்திர பலாம் ஆலேக்கியம்னா உங்களுக்கு சித்திரம் சித்திரத்தில் வரைஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தொடவோ மேக்ஸிமம் யூ கேன் டச்சு அவ்வளோதானே தவிர ஒரு ஒரு ஏதாவது ஒரு அழகான ஒரு சாப்பாடே ஒரு சா பழமே இருக்குது சித்திரத்தில்னா அதை எடுத்து சாப்பிட முடியாது அதில் தர்ஷனம் பலாம் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாமே தவிர அதை அனுபவிக்க முடியாது அதே போல் இவை வந்து ஆலேக்கிய ஆலோக்கியகதாமிவ மாத்திர பலாம் எப்படி வந்து சித்திரத்தில் வரைஞ்ச ப வரையப்பட்ட ஒரு விஷயத்தை நம் கண்ணால் கண்ணால் பார்த்து கிரகித்து அதை அனுபவிக்க முடியுமே ஒழிய அதை எடுத்து சாப்பிட்றதோ ஒரு சாப்பாடு பொருளை வச்சு சொல்கிறேன் சித்திரத்திலே ஒரு அழகான ஒரு வஸ்திரம் இருந்தால் அந்த வஸ்திரத்தை நம்மளால் பார்த்து அழகாக இருக்குன்னு வேணால் சொல்ல முடியுமே தவிர அதை நம்ம போட்டுக்கவோ அனுபவிக்கவும் முடியாது அதே மாதிரி இந்த சாண்டால கன்னியாவானவள் அந்த ஆலோக்கிய கதாமிவ அந்த சித்திரத்தில் எப்படி வந்து மாத்திர பலமோ நமக்கு வந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு பலன்தான் கிடைக்குமோ அதே போல் இவளை பார்த்து ரசிக்கத்தான் முடியுமே தவிர ஏன்னா இவள் சாண்டால கன்யாவெலாம் இருக்கா அந்த குலத்தில் பிறந்ததுனால இவளை வந்து யாரும் இவகிட்ட வந்து ஒரு சம்சர்க்கமோ சம்பர்க்கமோ வச்சுக்க முடியாது புரியுதா அதது மதுமாச குசும समृद्धिम इवा अजातिम ஆ மதுமாச कुसुम समृद्धिम इवा अजातिम அதாவது எப்படி வந்து மதுமாசத்துல அந்த ஜாதி புஷ்பங்கள் வந்து கிடைக்காதோ அந்த மாதிரி இவ வந்து இவ வந்து இந்த மாதிரி ஒரு அஜாतिम ஒரு ஒரு பிராமண முதலிய பிரசஸ்திய ஜாத்தியில இல்லாமல் இருக்கா வசந்த ரித்துவுல மது மாசம்ங்கிறது அந்த மது மாசம் அந்த வசந்த ருத்துவில் புஷ்பங்கள் எல்லாமே பூக்கும் ஆனால் இந்த ஜாதி புஷ்பங்கள் புஷ்பம் மாத்திரம் அப்போ வந்து பூக்காது மது மாச புசும சமிருத்தி அப்பி பலவிதமான குசுமங்கள் சமருத்தியாக இருக்கின்ற அந்த வசந்த ருத்துவில் அந்த ஜாத்திகி அந்த ஜாத்திகிங்கிறது அந்த மாலத்தீ புஷ்பம் அது இல்லாமல் ந வித்யதே ஜாதிஹி எஸ்யாம் எந்த எந்த ஒரு மாசத்துல இந்த ஜாதி புஷ்பம்ங்கிறது இருக்காதோ அதேபோல் இவளுக்கு வந்து அஜாத்தியம் இந்த பிராமணத்துவாதி பிராசஸ்திய ஜாதி ரஹிதாம் இவ புரியுதா எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாரு பாருங்கோ அஜாத்திம் ஜாத்திங்கிறத அவளுடைய நீச்ச குலம் மாதங்க குலத்தில் பிறந்திருக்கா தாண்டால கன்னியாங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்கிறார்ல ஆ தர்ஷன மாத்திர பலாம் அதுக்கப்புறம் அமுர்த்தாம் இவ ஸ்பர்ஷவர்ஜிதாம் கமலினி இவ மாதங்க குல தூஷிதாம் இல்லை திவ்ய யோஷிதம் இவ குலீனாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பரீட்சை எழுதும்போது எவ்வளோ ஞாபகம் வச்சுப்போன்னு தெரியல பட் ஸ்டில் அடுத்தது நெக்ஸ்ட்டு படிங்கோ

முஷ்டி முஷ்டி கிராகிய அந்த கட்டி பிரதேசங்கிறது கையால் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப அதினத்துவம் எப்படி அந்த மன்மதனுடைய பூக்களாலான தனுஷ் எப்படி வந்து கையால் முஷ்டி கிராக்கியாமோ அதே போல் இவளுடைய மத்தியம் இவளுடைய அந்த கட்டி பிரதேசமானது கையினால் பிடிக்கிற அளவுக்கு ஸ்லெண்டர் வேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கா அப்புறம் ஆமாம் அடுத்தது படிங்களோ எக்ஷாதிப ஆஹ் இங்க பாருங்க லக்ஷ்மீம் இவ யக்ஷாதிபன் யாரு குபேரன் அந்த குபேரஸ்யா அந்த யக்ஷாதிபசிய யா லக்ஷ்மிஹி யார் என்ன ஸ்ரீயோ அந்த லக்ஷ்மியானவள் தாம் இவ அவளை போல அலக உத்பாசினி அலகம் அப்படின்றது இவளுக்கு சொல்லும் போது இவளுடைய கேஷம் அந்த கேஷைஹி அலகைஹி உத்பாசத்தே அதனால் அழகாக இருக்கின்ற இந்த ஸ்திரீ இந்த சாண்டால கண்யக்கா உங்களுக்கு வந்து குபேரன் பட்சத்தை சொல்லும் போது அவனுக்கு என்ன நகரம் எக்ஷக்ரே ஜனகதனையா ஸ்நான புண்ணியோத கேஷு ஞாபக அலகா அலகாங்கிறது குபேரனுடைய நகரம் அந்த நகரி அதனால் தயா உத்பாச உத்பாசன சீலாம் அந்த நகரத்தினால் உத்பாசிக்கின்ற உத்பாசிக்கின்ற அந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியை போல இவள் இருக்கின்றாள் எப்படி வந்து யக்ஷாதிப லக்ஷ்மிவ அலக உத்பாசினி அலகனுங்கிறது இவளுக்கு சொல்லும் போது அவளுடைய கேசம் அந்த அலக்க பிரதேசம் ஆனால் அங்கே சொல்லும்போது அந்த லக்ஷ்மிக்கு வந்து எப்படின்னா அவளுக்கு அழகாங்கிற நகரம்ங்கிறதுனால தான் நகரத்தினால தான் அவள் வந்து சோபதே

சீக்கிரமே வந்து ஒரு யுவதி ஸ்தித்தில ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அதிசயமான ஒரு ரூபம் ஒரு உத்ஷ்டமான ஒரு ரூபம் ஆகிருதி ஆக்கார எஸ்யா தாம் தாதீம் இப்படிப்பட்ட அந்த சாண்டால கன்யாம் அனிமேஷலோச்சன அவனிபதி ததர்ஷ அப்படின்னு நம்ம முந்தின மூணு பேஜுக்கு முன்னாடி போய் அந்த அவனிபத்தியை எடுத்துட்டு இங்க வரணும் அனிமேஷலோச்சன இப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை அவர் பார்த்தார் சரியா அஸ்தானே அஸ்தானே அஸ்தானே

வந்து இவளுக்கு என்ன அப்படின்னா இந்த சாண்டால கண்ய பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப விஸ்மயம் ஆயிட்டு இந்த ரொம்ப ஆச்சரிய சகிதரான இந்த ராஜா சூதரகன் தன்னோட மனசுக்குள்ள விசாரம் பண்ணிக்கிறார் என்ன அப்படின்னா அஹோ விதாது அஸ்தானே ரூப நிஷ்பாதன அதாவது திருஷ்டுவாச்ச தாம் அதாவது பூர்வோக்தாம் அத்தாம் தாம் கன்யாம் திருஷ்டுவா மேலே சொல்லப்பட்ட அந்த அத்தாம் அத்புத்தமாக இருக்கின்ற அந்த கன்னியை பார்த்து பார்த்துவிட்டு அந்த சூத்ரகனான ராஜாவானவர் தன் மனசில் மனசி மனசி இந்த மாதிரி சமு சமூபாத்த விஸ்மய விஸ்மய அசிய அபூத்து மனசி அதாவது அந்த விஸ்மய உண்டான விஸ்மய ஒரு ஆச்சரியம் எஸ்ய சக தஸ்ய மகிபதேகே அந்த ராஜாவான சூதரகனுடைய மனசி அவனுடைய சித்தத்தில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்து இந்த அக்ரே திருஷ்யமானம் இவளை பார்த்து இந்த மாதிரி ஒரு மன மனசில் அவருக்கு வந்து அபூத்து ஒரு சிந்தனையானது இருந்தது என்ன அப்படின்னா அஹோ அப்படின்னு அஹோங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பிரம்மா அந்த பிரம்மாவானவர் அஸ்தானே என்ன அஸ்தானே நிஷ் ரூப ரூப நிஷ்பாதன பிரயத்தன அதாவது இவ வந்து அஸ்தானே ஸ்தானம் கரெக்டாக இல்லாத இடத்தில் அப்படின்னா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம வேற ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த பிரம்மா கொடுத்துருக்கார் அதாவது இந்த இப்படி ஒரு ரூப சம்பூர்ணத்தோட இவ இருக்கா இப்படி இருக்கிற இவளை ஒரு அனுச்சித்த அனுச்சித்தமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போய் இவ்வளோ ஒரு ரூப சௌந்தரியத்தை கொடுத்துட்டாரே ஒன்று அவள் அவளை வந்து நன்னா ஒரு ரூபத்தோட படைச்சு நல்ல குலத்தில் படிச்சிருக்கணும் இல்லைன்னா சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு சாண்டால கன்னியாவாக ப படைச்சிருக்கணும் ஆனால் என்ன விதாதுஹூ விதாதாவான பிரம்மாவானவர் அஸ்தானே ரூப நிஷ்பாதன பிரயத்தனக ஸ்தானம் இல்லாத இடத்தில் உகுந்த இடத்தில் இந்த ரூபமானது கொடுக்கப்படவில்லை அந்த அந்த பிரயத்தனமுங்கிறத வேற வியர்த்தமாக போயிடுத்து இவ கணக்க ஒரு ஒரு ராஜகுமாரியாக இருந்தால் அது வேற விஷயம் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்துட்டு ஒரு அஸ்தான குலத்தில் கொண்டு போய் படைச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிக்கிறார் அது வந்து அந்த பிரயாசமே வந்து ஒரு வேஸ்ட்டு அந்த பிரயத்தனமே ஒரு வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறார் ததாகி மேலும் என்னன்னா எதி நாம இயம் ஆத்மரூப உபஹசித அசேஷரூப சம்பத் உற்பாதித்தா கிமர்த்தம் அபகத ஸ்பர்ஷ சம்போக சுகே கிருத்தம் ஜன்ம ஸோ வந்து என்ன அப்படின்னா அதாவது இவளுடைய இந்த ஆத்மரூப உபஹசித அசேஷரூப சம்பத்து ஆத்மனக அவளுடைய ரூபேண அந்த அழகினால் உபஹசிதா எது வந்து சிரிக்கப்பட்டது எது வந்து சிரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது உண்டா சி சிரிப்பாக எதை பார்த்து அவளுடைய ரூபம் அந்த ரூபத்தை பார்த்து எது வந்து கீழே தட்ட தள்ளப்பட்டது அப்படின்னா அசேஷாக சம்பத்து மற்ற ரூபத்தினுடைய ச சம்பத் சௌந்தர்யங்கள் எல்லாம் அந்த சௌந்தர்ய சமிருத்தி எல்லாமே இவளுடைய இந்த ஈயம் இந்த புரோவர்த்தமான சாண்டால கன்யக்கா அவளை பார்த்து அந்த ரூபங்கிற ஒரு சௌந்தரிய கீழே தள்ளப்பட்டது மேலும் என்ன அப்படின்னா அப்படி இவ் கிமர்த்தம் கின் நிமித்தம் எதுக்கோசரம் இவளை வந்து இந்த மாதிரி உற்பாதனம் பண்ணார் கிமர்த்தம் அபகத ஸ்பர்ஷ சம்போக சுகே கிருத்தம் குலே ஜன்ம அபகதம் அபகத ஸ்பர்ஷ சம்போக சுகே அபகத்தே அதாவது வர்ஜனம் பண்ணுற இவ வந்து தொடப்படாது இவளை அபகத்தே ஸ்பர்ஷ அந்த சம்போக சுகம் ச தேஸ்மாத்து தஸ்மின் குலே சாண்டால பரிவாரே இத்தியர்த்தா இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீண்ட ஒரு குலத்தில் இவளுக்கு பொறப்பை வந்து இவர் ஏன் கொடுத்தார் இவ்வளோ அழகை கொடுத்துட்டோம் இவ இவ இவள் இவளில் வந்து இவளுடைய ரூபமானது சம்பூர்ணமாக இருக்கிற ரூப சம்பத்துக்கு ஒரு உபகாசமாக உபகாசத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அழகு இவளை இவளுக்கு இருக்கு அப்படி இருந்தபொழுதில் இவள் இவளுக்கு வந்து என்னென்னா இவளுடைய ஸ்பர்ஷம் இவளுடைய ஒரு சம்போக சுகம் இது ரெண்டுமே வந்து வர்ஜன வர்ஜித்தமாகிடுத்து ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குலத்தில் வந்து கிருதம் குலே ஜன்ம இந்த மாதிரி ஒரு குலத்தில் இவளுக்கு வந்து ஜென்மாவை வந்து ஏன் வந்து கொடுத்தார் இந்த பிரம்மா அதனால இவளுக்கு வந்து இவளை வந்து ஸ்பர்ஷம் பண்றதும் இல்லை இவன் மூலமா ஒரு சம்போக சுகம்ங்கிறதும் கிடைக்காது இல்லையா அது ரெண்டுத்தினாலையும் வர்ஜிதம் அபகதம்ங்கிறது வர்ஜிதம் அதனால கிமர்த்தம் அஸ்மின் குலே ஜென்ம கிருத்தம் இந்த மாதிரி ஒரு குலத்துல இவளுக்கு ஜென்மாவானது ஏன் செய்யப்பட்டது பிரம்மாவினால் அதனால் விதாதுஹு அஸ்தானே ரூபนิஸ்பாதன प्रयत्नஹ ஆதிகப்புறம் மேலே படிங்க மன்னேச்ச கதம் இယம்

இது சொல்லிடுறேன் மன்யேஜ மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ பயாது அஸ்பிருஷதா ஐயம் உற்பாதித்தா பிரஜாபதினா என்ன ஒரு கற்பனை பாருங்கோ மாத்தங்க ஜாதி மன்னியே இதை நினைக்கிறேன் நான் என்ன அப்படின்னா மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ பயாது இவ வந்து அந்த மாதங்க சாண்டால குலத்தில் பிறந்திருக்கா இவளை தொடர்றதுனால இந்த மாதங்க ஜாத்தியில அந்த அந்த மாதங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ தோஷபயாது மாதங்க ஜாத்தேகே ஸ்பர்ஷ மாத்தங்க ஜாதி ஸ்பர்ஷ அந்த ஸ்பர்ஷேன யஹ தோஷ மாத்தங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ அந்த தோஷத்தினால தோஷாத்து எது பயம் அந்த வந்து மாத்தங்க ஜாதி ஸ்பர்ஷ தோஷ பயாத்து அஸ்பிருஷதா இயம் உற்பாதித்தா பிரஜாபதினா பிரஜாபதியான பிரம்மாவினால் இவளை கிரியேட் பண்ணும்போது அவ தொடவே இல்லையா அவர் ஏன் தொடலை அப்படின்னா அவ வந்து மாதங்க ஜாத்தியில பிறந்திருக்க பிறந்திருக்காங்கிறதுனால அந்த ஜாதியில் பிறக்க வைக்கிறதுனால ப்ராபப்ளி பிரம்மா வந்து இவரை வந்து தொடவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு என்ன ஃபர்தரா தொடலங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அந்யதா கதம் இயம் அக்ளிஷ்டதா லாவண்யசிய இல்லைன்னா தொட்டுக்கிட்டு பண்ணியிருந்தார் அப்படின்னா அதனுடைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த பிரஜாபதியானவர் இந்த இயம் இவளை வந்து தொட்டுக்கிட்டு வந்து ரச்சனை பண்ணார் சிருஷ்டி பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு 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 கிளேஷம் ஏதோ ஒரு பங்கம் வந்து அவளுடைய சரீரத்தில் பார்க்கலாம் அவளுடைய அழகில் ஆனால் அந்த மாதிரி ஒரு கிளிஷ்டதா இல்லவே இல்லை அக்ளிஷ்டதா தான் இருக்குது ம் என்ன சொல்கிறேன் இல்ல நகி கரத்தலி அவையான மேலும் மேலும் என்ன அப்படின்னா முந்தின சென்டென்ஸ்ல இவ வந்து மாத்தங்க ஜாத்தியில பிறந்ததுனால அவள அவள தொடதுனால ஏதாவது தோஷம் வந்துருமோங்கிறதுனால தொடாம இருந்தார் அந்த பிரஜாபதி அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இந்த 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 அழகில் இந்த சௌந்தரியத்தில் வந்து ஒரு பங்கமும் இல்லாமல் இருக்குது மேலும் என்ன அப்படின்னா கரத்தல ஸ்பர்ஷ கிளேஷித்தானாம் அவயவானாம் ஈதிருஷி பவதி காந்தி ஸோ வந்து கரத்தலம் கைகளினால் ஸ்பர்ஷம் செய்த செய்யப்பட்ட ஒரு செய்யப்பட்ட அந்த ஸ்பர்ஷத்தினால் உண்டார ஒரு கிளேஷம் அந்த கிளேஷித்தானாம் அவயவானாம் அந்த கஷ்டப்படப்பட்ட அந்த அவயங்களுக்கு அவைங்களினுடைய ஈதிருஷி நபவதி காந்தி இந்த மாதிரி ஒரு காந்திங்கிறது இருக்காது ஏதா ஒரு இடத்துல ஒரு ஒரு மிஸ்டேக்குங்கிறது வரும் ஸோ அவளை வந்து அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படியே இப்படி தொடாமையே சிருஷ்டி பண்ணி அமுச்சு விட்டுட்டாரு கீழே என்ன ம் சர்வதா ம் சர்வதா திட் திக் ம்ஸ்காரினம் அல்ல ஏங்க ஒன்று ஒன்றா சொல்லின்னு வந்து விட்றேன் ச இப்போ வந்து அனுச்சிதமான ஒரு கா காரியத்தை பண்ண அந்த பிரம்மாவை வந்து நிந்திக்கிறார் இந்த ராஜா சர்வதா திக் திக் விதாதாரம் அசத்ருஷ சம்யோக காரணம் அசத்ருஷ சம்யோக காரணம் சதிருஷமே இல்லாத அதாவது சதிருஷமே இல்லாத அப்படின்னா விரோதமாக இருக்கின்ற ரெண்டுன்னு அர்த்தம் அதாவது விரோதமாக இருக்கின்ற ரெண்டுன்னா என்னன்னா சாண்டாலத்துவம் அப்புறம் மனோகரத்துவம் அழகு சாண்டாலம் இது ரெண்டும் வந்து சேரவே சேராது அந்த அந்த மாதிரி அசதிருஷ்டமாக சதிருஷமே இல்லாத ரெண்டுத்த சேர்க்கறது யக சம்யோகா அந்த சம்யோகம் அந்த சம்யோகத்தை கர்த்தும் செய்வதற்கு சீலம் ரொம்ப ஸ்கில்ஃபுல் யார் அப்படின்னா இந்த விதாத்தா அந்த சிரஷ்டாரமே அந்த விதாதார அந்த பிரம்மாவை சர்வதா எல்லா பிரகாரத்திலிருந்தும் திக் திக் அப்படின்னா திட்டுறது சி இந்த மாதிரி போய் பண்ணிட்டாரே சதிருஷமாக இருக்கிற அசதிருஷமாக இருக்கிற ரெண்டு விஷயத்தை சேர்க்கறதுல எக்ஸ்பர்ட் யாருன்னா அந்த பிரம்மா இங்க வந்து இவளுக்கு அசதிருஷம்ங்கிறது இவ இடத்துல என்ன அப்படின்னா இவளுடைய அழகு மற்றும் இவளோட இவ பொறக்கப்பட்ட குலம் இவளை வந்து ஒன்று அசிங்கமா படிச்சு படைச்சு மாத்தங்க குலத்துல பட புடைக்க பொறக்க வச்சிருக்கணும் இல்லைன்னா அழகா பிறக்க வச்சு ஒரு பிரின்ஸ் ஒரு ராஜ்ய குலமோ ஒரு நல்ல உச்ச ஜாத்தியில பண்ண வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாமல் மனோகரம் அந்த சாண்டாளத்துவம் ரெண்டுமே சேராது அதை வந்து சேரா சேர சேர்ப்பதற்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவர் யாரு அப்படின்னா அந்த பிரம்மா அவருக்கு திக் திக் அப்படின்னு சொல்றான் பிரியதா ஆ அடுத்தது சொல்லுங்க யா ஒன்னு சொல்லிட்டு வரேன் இது இது வந்து இது வந்து ரெண்டு ரெண்டாக சொல்லிண்டு வர்றார் மனோஹர ஆ மனோஹர ஆக்கிருத்திரபி க்ரூர ஜாதிதையா அதாவது அந்த அசத்ரிஷம்னு சொன்னாரோனோ சேராத ரெண்டத்தை சேர்க்குறார் அப்படின்னுட்டும் அந்த சேராத ரெண்டுகள் எவை எவைகள் ரெண்டு ரெண்டாக சொல்லிண்டு வரார் எவரால் ஏதாதிருஷ அசத்ருஷ சம்யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா மனோஹர ஆக்கிருத்திரபி மனோஹரம் அப்படியே சித்தத்தை வந்து ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு ஆகாரம் இருந்தபொழுதிலும் அவளுக்கு என்ன க்ரூர ஜாதி தயா அவ வந்து எந்த ஜாதியில பொறந்து விட்டா அப்படின்னா சாண்டாத ஜாதி தா ஒண்ணு அடுத்தது அடுத்தது சொல்லுங்க ஏனம் அசுரக அசுரகீ இவ சதத்தை நீங்கிட்ட சுத்த சுமணியா அப்படி உத்வேதய உத்வேஜயி சோ வந்து ஏன இயம் அசுர் ஆமாம் ஏன இயம் சோ ஃபஸ்ட்டு வந்து மனோகர மனோகர ஆகிரு கிரூரஜாதிதையா செகண்ட் என்ன அப்படின்னா ஏன இயம் அசுரஸ்ரீரபி ஸ்ரீர் இவ சததம் நிந்தித்த சுரதா ஸோ வந்து ஏனங்கிறது முதல்ல அந்த இந்த ஏதாதிஷ அச அசதிருஷ சம்யோகேனா அதுக்கு போய்டுவோம் அது ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா அசுரஸ்ரீஹிவ தைத்தியர்களினுடைய லக்ஷ்மியை போல சததம் நிந்தித்த சுரதா அப்படின்னா சததம் எப்பொழுதும் நிந்தித்தம் ரொம்ப நிந்தன பண்ணப்பட்ட சுரதம் ஒரு காம்பினேஷன் எப்படி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்திரீயை போல இவகிட்ட இருக்கிற அந்த அழகுங்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரமணியாபி உத்வேஜயதி இவ வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா ஒரு ரமணியாப்பி மனோகராப்பி உத்வேஜயதி நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்குறா இவோ புரியுறதா ஆ

இந்த மாதிரி ிருக்கும்பதே வந்து என்ன அப்படின்னா சிந்தையந்தம் ஏவ ராஜானம் ஈஷத் அவகலித கர்ண பல்லவ அவதம்சா சோ வந்து என்னன்னா அவ வந்து இந்த மாதிரி ராஜா வந்து இவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கார் இந்த பூர்வோக்திரகாரா பிரகாராதிக்கம் சிந்தையந்தம் ஏவ யோசிட்டு இருக்கும்போ யோசின்றிருக்கிற ராஜானம் அந்த ராஜாவான சுதரகனை ஈஷத் அவகலித கர்ண பல்லவ பல்லவ அவதம்சாகா ஈஷத் சின்னதா இருக்கின்ற அவகலித்தவ் அப்படின்னா கீழே விழப்பட்ட கர்ணயோஹோ அவ ரெண்டு காதுனுடைய அந்த பல்லவங்கள் அவ மாட்டின் இருக்கா தோடு ஏதோ ஒன்று மாட்டின் இருக்கா இல்லையா அந்த அந்த பல்லவையே அவதம்சௌ அந்த பல்லவங்கள் தான் அவளுக்கு வந்து ஆபரணங்களா இருக்கு அவைகள் வந்து கீழே விழப்பட்டது சரியா அப்படி இருக்கிற அந்த ஸ்திரீயானவள் பிரகல்ப வனிதா இவ கன்யகா பிரணநாம அந்த கன்யகா அந்த சாண்டால கன்யாவானவள் பிரகல்ப வனிதா இவ அப்போதான் பிரகல்பா அப்படிங்கிறது இப்போதான் வந்து ஒரு பூர்ண யுவதித்துவ பாவாத்து அப்ர அப்ரகல்பாபி பிரௌடநாயிகா இவ அவ வந்து இப்போதான் வந்து ஒரு எவ்வளவு ஸ்டேஜில் வந்திருக்காங்கிறது முன்னாடியே சொன்னோம் இல்லையா அப்படி இருக்கின்ற அந்த ஸ்திரீயானவள் அந்த கன்யாவானவள்

அவள் எங்கே அப்படின்னா மணிக்குட்டிமா உபவிஷ்டாயாம் அந்த மணிக்குட்டிமா அந்த ரத்தனத்தினால் ஆகப்பட்ட அந்த பூ தர அதில் தத்திர உபவிஷ்டாயாம் அங்கே இருக்கிற தஸ்யாம் அந்த சாண்டால கன்யா கன்னியகாயம் என்ன இங்கே வந்து சப்தமி சக அவ கூட வந்தான் பாருங்க ஒரு புருஷன் சக தஸ்யாக அவனுக்கு முன்னாடி ஒரு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி ஒரு வயசானவர் பின்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வந்தான் ஸோ அவருக்கு முன்னாடி வந்திருக்கிற அந்த புருஷக அந்த விருத்தனான விருத்தஜனக பஞ்சரகதம் இவ கன் பஞ்சரகதம் இவ ஸோ வந்து பஞ்சர பஞ்சரஸ்தம் இவ ந தூ தத ப்ரிதக் கிருத்தியா இது பாவ அந்த பஞ்சரத்தில் இருக்கிற அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த விஹங்கமம் அந்த பக்ஷம் அது என்ன பக்ஷி அப்படின்னா சுகம் அந்த சுகத்தை ஆதாய எடுத்து கொண்டு உத்தாப்பிய கிஞ்சித் உபசிருத்திய ராஜியே நிவேதையது கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த ராஜா கிட்ட நிவேதையது அதை சமர்ப்பணம் பண்ணார் மேலும் என்ன அப்ரவீது அகத்தையது சொன்னார் அதாவது அந்த கிளியை வந்து அந்த பஞ்சரத்துலேருந்து வெள்ளை எடுக்காமல் அந்த பஞ்சரத்தோட சே எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சொன்னார் சரியா அது என்ன சொன்னாருங்கிறத அடுத்த கிளாஸில் வெள்ளிக்கிழமை பார்ப்போம்